இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு டாக்குமெண்ட்ரி வீடியோவையும் பார்த்திருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் மற்ற விஷயத்தை பார்ப்போம். ஜூலை 1st நைட்டு 8 மணிக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் காவல்துறைக்கு ராம்குமார் தான் குற்றவாளியும் தெரியும்னு ராம்குமாரோட ரூம்மேட் நடேசன் சொல்றாரு. இதுல என்ன விசேஷம்னா ஜூலை 1st நைட்டு தான் ராம்குமாரை பத்தியான விவரமே போலீஸாருக்கு தெரிய வருது. அதே ஜூலை 1st நைட்டு தான் ராம்குமாரும் கைது செய்யப்படுறான். இது நடேசனோட வாக்குமூலம். நடேசன் யாருன்னா ராம்குமாரோட மென்ஷனில் தங்கியிருந்த ஒன்னா தங்கியிருந்த ரூம்மேட்டு. இதை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ட்ரூ காப்பி, அதாவது வாக்குமூலம் கொடுத்ததில்ல. இவர் சொல்கிறது என்னென்னா வாக்குமூலத்தில் நான் அவர் சொல்கிறத படிக்கிறேன். நான் தற்சமயம் சௌராஷ்டிர நகர் 8th தெருவில் உள்ள ஏஎஸ் மென்ஷனில் தங்கி வருகிறேன். எனது சொந்த ஊர் குருவம்பட்டி சோழிங்கநல்லூர் போஸ்ட் மன்னாச்சநல்லூர் தாலுகா திருச்சி மாவட்டம் ஆகும். நான் கிண்டியில் கண்டென்ட் சப்போர்ட்டட் இன்டராக்டிவ் பிரைவேட் லிமிடெடில் இரவு நேர வாட்ச்மேனாக வேலை பார்க்கிறேன். ஏஎஸ் மென்ஷனில் அறையின் 404 கடந்த 7 மாதமாக தங்கியுள்ளேன். மேற்படி அறையில் என்னுடன் 3 மாத காலமாக ராம்குமார் என்பவர் தங்கியிருந்தார். அவர் திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர். அவர் பிஇ மெக்கானிக்கல் பிரிவில் படித்ததாகவும் அரியர்ஸ் பேப்பர் எழுத வேண்டியுள்ளதால் படிப்பதற்காக வந்து தங்கியிருப்பதாகவும் சொன்னார். நான் தினமும் 7 மணிக்கு வேலைக்கு சென்றுவிட்டு மறுநாள் காலை 10 மணிக்கு வாக்கில் என் அறைக்கு வருவேன். இப்போ தான் மேட்ருக்கு நம்ம வரோம். 23rd அதாவது கொலை நடக்கிறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி 23/6/2016 அன்று இரவு வேலைக்கு சென்றுவிட்டு 24/6/2016 அன்று காலை 10 மணிக்கு என் அறைக்கு வந்தபோது ராம்குமார் என் அறையில் படுத்திருந்தார். அப்போ அது கொலை செஞ்சுட்டு வந்து படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த சுவாதி கொலை நடந்ததுக்கு அப்புறம் 10 மணிக்கு காலையில் இரவு பணி செய்து விட்டு வந்தபடியால் நான் நன்றாக தூங்கிவிட்டேன். மாலை எழுந்து பார்த்தபோது ராம்குமார் அறையில் இல்லை. அவர் வெளியில் எங்கேயாவது சென்றிருப்பார் என்று இருந்துவிட்டேன். பின்னர் ரூமை பூட்டுவிட்டு வேலைக்கு சென்று விட்டேன். கடந்த 1 வார காலமாக அவர் மென்ஷனில் திரும்பவில்லை. இன்று 1/7/2016 நல்லா நோட் பண்ணிங்க, 1/7/2016 மாலை வேலைக்கு செல்வதற்காக இரவு சுமார் 7:15 மணிக்கு வாசலுக்கு வந்தபோது மென்ஷன் ரிசப்ஷன் அருகே போலீஸார் மென்ஷனில் தங்கியுள்ளவர்கள் யாரெனும் கடந்த 1 வார காலமாக மென்ஷனுக்கு வராமல் உள்ளார்களா என்றும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பெண்ணை கொலை செய்துவிட்டு போன நபரின் சிசிடிவி வீடியோ கிளிப்பை காட்டி வீடியோ கிளிப்பில் உள்ள நபர் போல யாரேனும் உள்ளனரா என மேனேஜர் அறையின் அருகே நின்று விசாரிக்க, அதை பார்த்த நான் எனது அறையில் தங்கியிருந்த ராம்குமார் போல இருந்தான் என்றும் ராம்குமார் 24/6/2016 அன்று மாலை சென்றவர், கடந்த 7 நாட்களாக அறைக்கு திரும்பவில்லை என்றும் தெரிவித்தேன். நீங்கள் மென்ஷன் மேனேஜர் ராஜேந்திரனிடம் ராம்குமாரை பற்றி கேட்டபோது அவரும் அதை ஒத்துக்கொண்டு ராம்குமார் தங்குவதற்கு பூர்த்தி செய்து கொடுத்த விண்ணப்பங்களை எடுத்து தங்களிடம் காட்டினார். அந்த விண்ணப்பத்தை நான் அப்படியே நான் உங்களுக்கு இதில் ப்ளே பண்ணுறேன், அட்டாச் பண்ணுறேன். அதற்குள் நாங்கள் இருவரும் மேற்படி வீடியோ கிளிப்பில் உள்ள நபர் மென்ஷனில் தங்கியுள்ள ராம்குமார் போல தான் இருக்கிறது என்றும் தாங்களும் சம்பவ காட்சி சிவகுமாரை அரவழைத்து காட்டினீர்கள். அவர் படிவத்தில் ஒட்டியிருந்த போட்டோவில் இருந்த ராம்குமார் தான் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார் என்றும் அவர்தான் சிசிடிவி பதிவில் உள்ளவர் என்றும் அடையாளம் காட்டினார். நீங்கள் அந்த படிவத்தை கைப்பற்றி கொண்டீர்கள். பின்னர் 8 மணிக்கு தாங்கள் ராம்குமார் தங்கியிருந்த ரூம் எண் 404 அரசு சாட்சி. சரி, இதெல்லாம் விடுவோம். இதில் 1/7/2016 அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ராம்குமார் தான் கொலப்பண்ணால் இங்கே இருக்காங்க அப்படின்னு இந்த இதாவது விசாரிக்கிறது, மேனேஜர்கிட்ட கேட்குறது, இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு 8 மணி ஆகுது. அதாவது 8 மணிக்கு தான் அவங்களுக்கு தெரியுது ராம்குமார்னு ஒருத்தன் இங்கேருந்து காணாமல் போயிருக்காங்க. ஆனால் 9/29 ராம்குமாரை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிகிறதே 1st தான். இந்த கொலை குற்றவாளியான ராம்குமார் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலினுடைய பேரிலே கடந்த 6-7 தினங்களாக இது தொடர்பான கூடுதலான தகவல்களை, அதாவது இந்த பகுதியில் உள்ள காவல்துறையினரோடு ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, போலீஸ்காரங்க டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு, அதாவது ஜூலை 1st வந்து இது ராம்குமார் சட்டதானான்னு நடேசன்ட்ட கன்ஃபார்ம் செஞ்சுட்டு மறுபடி பாஸ்ட்டுக்கு, அதாவது நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்துக்கு வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ராம்குமாரை என்னென்னலாம் செய்கிறாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தூரமாக நின்று வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ராம்குமாரோட ரூம்மேட் நடேசனோட வாக்குமூலத்தில் ரத்தக்கார படிஞ்ச சட்டையை அவனோட ரூம்லேருந்து கைப்பற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஒத்துக்கிறேன். அதுக்கான சாட்சி எங்கே? ஃபோட்டோ எடுத்தது எங்கே? ராம்குமார் தான் தன்னைத்தானே கழுத்தை அறுத்துக்கிட்டான்னு நம்ப வைக்க, அவன் கழுத்தை அறுத்த நிலையில் 2 ஃபோட்டோவை வெளியிட்டீங்க. சரி, ராம்குமார் கழுத்தில் தையல் போட்ட நிலையில் இவ்வளோ பெரிய வாக்குமூலம் கொடுக்க முடியுமான்னு கேள்வியெல்லாம் எழுந்தபோது ராம்குமார் தான் வாக்குமூலம் கொடுத்தான், அவன் நல்லா தான் பேசுகிறான்னு நம்ப வைக்க, தையல் போட்ட நிலையில் அவன் பேரை கேட்டு வீடியோ வெளியிட்டீங்க. சரி, ராம்குமார் தான் சுவிட்ச் பாக்ஸை உடச்சி ஒயரை எடுத்து வாயில் சுருவி தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு நிரூபிக்க சுவிட்ச் பாக்ஸை கழட்டி தொங்க விட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டீங்க. சரி, இந்த ரத்தக்கார படிஞ்ச சட்டையை ஃபோட்டோ எடுத்து வெளியிட வேண்டியதானே? ஏன் வெளியில்லை? ஏன்னா
அதே கலர் சட்டையை அதே சுவாதி டிஎன்ஏ ரத்தத்தில் இருக்கிற மாதிரி இவங்களால் உருவாக்க முடியாது, மாட்டிப்பாங்க. அதனால தான் ராம்குமாரோட ரத்தம் படிந்த சட்டை அவனோட ரூமில் இருந்து எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க காவல்துறை. அப்போது ராம்குமார் ரத்தம் படிந்த சட்டையோட மென்ஷன் உள்ளே வந்திருப்பான், அதாவது கொலை செஞ்சதுக்கப்புறம் வந்திருப்பான். அப்படின்னா மென்ஷன் வாசலில் இருக்க சிசிடிவியில் இவன் ரத்த குறையோடு வந்தது ரெக்கார்ட் ஆகியிருக்கும். அப்போது அதை ஏன் வெளியே இல்லை? ஏன்னா ராம்குமார் சட்டையில் ரத்தம் இல்லை. அப்புறமேட்டு வரல. இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ராம்குமார்னு ஒருத்தர் வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவரை பற்றி தெரியுமா? இங்கே என்ன பார்த்து அவரை பற்றி தெரியாதுண்ணா, இவரை பார்த்துல இந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யுங்க, ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அது தெரியல, ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களே, அவர் ஏஎஸ் மென்சில் தங்கியிருந்தவர் தான் 2016 பேட்டி கொடுத்துருந்தாரு. அங்கே வந்து சிசிடிவி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போது 2021 நானும் போய் செக் பண்ணேன், அங்கே சிசிடிவி கேமரா இருக்கான்னு. கேமரா இருக்குது, அங்கே ஒர்க் ஆகுதான்னு கேட்டேன். அவர் வந்து ஒர்க் ஆகுது, நீங்கள் தான் உங்கள் உடமையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். இது நானாக நேரடியாக போய் செக் பண்ணேன். சிசிடிவி கேமராலாம் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. திருடலாம் போகுது, தங்கள் உடம்புல இப்போ தாங்களே பாதுகாக்க இல்லை அதே மாதிரி அவன் ஓடுறதா சொல்ல போற வீடியோல எதுக்கு வர நபர் ரொம்ப கேஷுவலா தான் போறாரு. இவன் கையில் கத்தியும் ரத்தம் படிந்த சட்டையுமா ஓடி இருந்தா இப்படி அவர் நார்மலா போக வாய்ப்பு இல்லை. அப்ப அவன் சட்டையில ரத்தம் இல்லை. சரி, இதையும் விடுங்க. கொலை நடந்தது காலையில் 6:38. இந்த சிசிடிவியில் பாருங்கள், ராம்குமார் நடந்து வர்றது 6:43, அதாவது கொலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம். இந்த சிசிடிவி வீடியோவில் ராம்குமார் போட்டிருக்க சட்டையில் சிங்கிள் ட்ராப் கூட ரத்தம் கிடையாது. ரத்தக்கரையோடு இவன் தெருவில் நடந்து போகவும் வாய்ப்பு இல்லை. அதனால் ராம்குமார் சட்டையில் ரத்தக்கரை இல்லைன்னு உறுதியாகுது. ராம்குமாருக்காக அரேஞ்ச் பண்ண ரத்தக்கரை படிஞ்ச சட்டை பொய்யின்னு காவல்துறையை ஒதுக்கிச்சு. இது சத்தியம் தொலைக்காட்சியில் வந்திருக்கு, அதையும் நான் அப்ளை பண்ணுறேன். ராம்குமார் சட்டையில் சுவாதி ரத்தம் இருந்ததாக வெளியான தகவல் தவறு என காவல்துறை மறுத்துள்ளது. தமிழகத்தையே உலுக்கி வரும் ஐடி நிறுவன பெண் ஊழியர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நெல்லை மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த ராம்குமாரின் சட்டையில் உள்ள இரத்தக்கரையும் சுவாதியின் இரத்த மாதிரியும் ஒன்றாக இருந்ததாக தகவல் வெளியானது. இதன் மூலம் ராம்குமார் தான் சுவாதியை கொலை செய்ததாக உறுதியான நிலையில் தற்போது ராம்குமாரின் சட்டையில் இருந்த இரத்தக்கரையில் சுவாதியின் இரத்த மாதிரியும் ஒரே மாதிரி இருந்ததாக வெளியான தகவல் தவறு என சென்னை மாநகர கூடுதல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சோதனையை தடயவியல் துறையினர் செய்து வருவதாகவும் இதற்கான கால அவகாசம் அதிகமாக தேவைப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராம்குமார் தான் கொலையாளின்னு சிறையில் நடந்த அடையாள அணிவகுப்பில் ராம்குமார் அடையாளம் காட்டினது 2 பேர் மட்டும்தான். ஒன்று நுங்கம்பாக்கம் கேன்டீன் ஊழியர் சிவகுமார், இன்னொன்று ராம்குமார் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொன்ன நம்ம சுவாதியோட அப்பா சந்தான கோபாலகிருஷ்ணன். பார்க்காத ஆள் எப்படிங்க அடையாளம் காட்டுவார் இந்த மனுஷன்? சுவாதியை பின்தொடர்ந்தவர் யார் என்பது தனக்கு தெரியாது என்று முதலில் கூறியிருந்தார் சந்தான கோபாலகிருஷ்ணன். ஆனால் ராம்குமார் கைது செய்யப்பட்ட பிறகு புழல் சிறையில் நடந்த அடையாள அணிவகுப்பில் ராம்குமாரை அவர் அடையாளம் காட்டியதாக சொல்வது தலையை சுற்ற வைக்கிறது. சரி, இவரை பற்றி கொசிட் செய்தி அப்புறமா ஒன்று சொல்கிறேன். லெட்டி கடையில் உள்ளவர் தான் சாட்சி சொன்னது. சிவகுமார்னு ஒருத்தர் சாட்சி சொல்லியிருக்கார் வாக்குமூலத்தில். இந்த ஊருக்குள்ள 2 ஆள் பார்ப்போம், அது மேலே ஏறி பூச்சி தான் ஓடுறாங்க அப்படின்றாங்க. இந்த சிவகுமார் இங்கே இருப்பாரான்னு தெரியாது. 6:30 டைமிங் கரெக்டாக பார்த்துக்கிறேன். 6:32 ஊட்டம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. கொலை செய்யப்பட்டது 6:40, 6:32 5 வருஷம் ஆயிடுச்சு. நானும் காலையிலே அதே நுங்கம்பாக்கத்துக்கு 6:20 போயிட்டேன் காலையில். அன்னைக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கூட்டமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். 1-2 பேர் தான் இருந்தாங்க. அப்போது அந்த சிவகுமார் இருக்கார்ல கேன்டீன் ஊழியர், அவர்கிட்ட போய் டீ குடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு சுக்கு காப்பி குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு பேச்சு கொடுத்தேன். இருங்க கேளுங்க நீங்களே. அவர் பேசுகிறத நான் வந்து டைரெக்டாக வீடியோ எடுக்க முடியாது, அதனால் ஹைடன் கேமரா போட்டு பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டேன் என் ஃபோனை. அதனால் அவர் முகம் தெரியறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, முகமே தெரியல. நானும் செக் பண்ணி பார்த்தேன். காலையில் எப்படி தான் இருக்குமோ, கூட்டம் கம்மியாக இருக்குமோ சிவகுமார்?
ராஜ்குமார் படத்தில் சிவகுமார் ஆகிட்டாங்க. சிவகுமார் வந்து அவர் பார்த்தாரா? ரெண்டு பேர் தான் பண்ணுவோம். கூட்டம் இன்னொருத்தன் நீங்க ஏன் பிரதர் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு கொரோனா டைமு 8 மணிக்கு மேலே தான் கூட்டம் வரும் அப்படின்னா அப்படில நான் அப்படியே தெரியாத மாதிரி ஆமாம்ல இங்கே தானே ஒரு பொண்ணை கொண்டாங்கன்னு சும்மா பேச்சை போட்டேன். அவர் வந்து கெத்தா அங்கே பார்த்தியா அங்கே தான் வெட்டினானுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுறாப்புல. ஒன்றரை மாதம் வரைக்கும் போலீஸ் என்னையும் உடனே அலக்கழிச்சாங்க அப்படின்னா அப்படி இவர் தான் அலக்கழிச்சதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வெட்டினானுங்க அப்படின்னு சொல்லும்போது பண்மையில் சொல்லும்போது அப்போ ராம்குமார் தான் கொலை பண்ணானா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் வந்து கொண்டவன் ஒருத்தன் கொண்டு வந்தது ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் அட பாவலா அப்படின்னு நான் திரும்ப திரும்ப பேச்சு போடவும் லைட்டாக உஷாராகிட்டாப்புல. அப்படியே இல்லாத கடையில் டீ ஆற்றிட்டு இருக்க மாதிரி ஆற்றிட்டு இருந்தாப்புல. அதை வந்து நான் ஹைட் அண்ட் கேமராவில் பதிவு பண்ணிக்கிட்டேன். அது வந்து வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். நான் பிஜிஎம் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு வாய்ஸ் ஏற்றி பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நம்ம சேர்த்தாகணும். இந்த அரசாங்க சாட்சி சிவகுமாரையும் அவர் கடையில் வேலை செய்கிறவரையும் மீடியாட்டை காட்டாமல் மறைச்சி வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா இவங்க பொய் சாட்சி, அதனால தான். இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி போலீஸாருங்க அவங்க முகத்தை மீடியாட்டை காட்டாமல் மறைச்சிட்டு கூட்டு போகிறாங்கன்னு. பிலால் மாலிக் மட்டுமல்லாது இந்த வழக்கின் அரசு தரப்பு சாட்சியினர் 6 பேரையும் ஊடகங்களிடம் மறைத்தே வைத்துள்ளனர் காவல்துறையினர். ராம்குமாரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு விடிய விடிய விசாரிக்கிறாங்க. பைக்கில் வந்த 2 இளைஞர்கள்னு சொல்கிறாங்க. பேர் என்னன்னு மீடியா கேட்டதுக்கு ஒருத்தர் பேர் மட்டும் சொல்கிறாங்க, அவர் பேர் கணபதின்னு. இன்னொரு பேரை சொல்ல மறுத்துடுறாங்க. நேற்றிரவு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் வந்து இந்த வழக்கு விசாரணை குறித்து தனிப்படை போலீஸாருடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது காவல் நிலையத்திற்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை உள்ளே அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் விடிய விடிய விசாரணை நடத்தினர். காவல்துறை ஆணையர் அங்கிருந்து சென்ற பிறகும் அதிகாலை 4 மணி வரை அவர்கள் இருவரிடமும் விசாரணை நீடித்தது. இதுகுறித்து போலீசாரிடம் கேட்டபொழுது 2 இளைஞர்களில் ஒருவர் பெயர் கணபதி என்று தெரிவித்தனர். விசாரணையின் மற்ற விவரங்களை அவர்கள் வெளியிட மறுத்துவிட்டனர். சரி, அவங்க கொண்டு வந்த பைக் நம்பர் வச்சு ஆராய்ஞ்சா அது யாரோட பேரில் வருதுன்னா பிலால் மாலிக். ஆமாம், நம்ம பிலால் மாலிக் தான். இவன் வந்து சரியாக கேம் ஆடியிருக்கான். போலீஸ் சொன்னதை அப்படியே வந்து மீடியாட்டை சொல்லிகிட்டு இருக்கான். அவன் பேரை மறைச்சி மறைச்சி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு மர்மமாகவே இருக்குது இந்த போலீஸுக்கும் இவனுக்கும் உள்ள டீலிங். இன்னொரு ஆள் பேர் கணபதி. முழு வாக்குமூலத்தையும் படித்து பார்த்துட்டேன். கணபதினு பேரில் யாருமே வரல. ஒரே ஒரு பேர் மட்டும் கணபதினு இருக்குது. அது யாருன்னா சுவாதியோட ஒன்றா இன்ஃபோசிஸில் வேலை செஞ்ச மதுவோட அப்பா பேர் தான் கணபதி. சரி, கணபதி சுவாதிக்கு ஃபோன் செஞ்சுருக்காரான்னு சுவாதியோட கால் லிஸ்ட்டில் பார்த்தேன். இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஆனால் மதுவோட வீட்டிலேருந்து லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க. அதிலேருந்து June 18 கால் வந்திருக்கு. அதாவது சுவாதி கொலை செய்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி. இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அந்த இளைஞர்கள்னு சொன்ன கணபதி யார், அவர் ஏன் பிலாலோட சேர்ந்து விடிய விடிய விசாரிக்கணும், ஏன் பொய் சொல்லணும், சாட்சியம் மறைக்கணும் போலீஸாருங்க. குமார் தான் கொலையாளின்னு போலீஸார்களும் ஊடகங்களும் சொன்னதுக்கு முக்கிய காரணம் பிரிட்ஜ் அகாடமியிலேருந்து சிசிடிவி கேமரா. அவனை வீடியோ எடுத்த அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் நேரடியாக நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு காலையில் 6 மணிக்கே போனேன். அங்கே எடுத்த வீடியோ தான் இது. ராம்குமாரோட பார்வையிலேருந்து, நீங்கள் சிசிடிவி பார்வையிலேருந்து தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். இது ராம்குமாரோட பார்வையிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே நேராக போயிருந்தேன். இந்த செவரை தான் ஏறி குதிக்காதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி போக போகிறோம்னா ராம்குமாரோட பார்வையிலேருந்தே போக போகிறோம். ராம்குமார் போகிற மாதிரி நானும் மழை வருது, பேக் மாட்டிக்கிட்டு இது போகிறேன். இப்போ வேணா இங்கேருந்து நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய செவர் இருக்குது. இதில் வந்து என்ன கேமரா பிடிக்கிறதுனா, அதாவது அந்த ஒரே ஒரு சிசிடிவி கேமரா தான் அவனை சொல்லுது இவன் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறாங்க. இந்த கேமரா தான் இங்கே பக்கத்தில் சந்து ஓரமாக நடந்து வரான் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே போலீஸ்காரங்க, அதுதான் இது. இங்கே தான் வந்து அந்த கேமரா இருக்குது, அந்த ஓரமாக இருக்குல்ல, அது ஜூம் பண்ணி காட்டுறேன். இது எப்படியும் ஒரு 8 அடி இருக்கும் அந்த செவரு. இந்த பிரிட்ஜ் அகாடமி இருக்கிற மேலே பிரிட்ஜ் அகாடமி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தான் அந்த சிசிடிவி கேமரா எடுக்கிறாங்க. அதுவும் அந்த ஓரமாக இருக்குல்ல,
இந்த கேமரா தான் ராம்குமாரை பிடிப்பிடிக்கு, இந்த ஓரமாக வரம்பார் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கூட சொல்லுவாங்களே, அது இதை தான் இதுதான் பிடிக்குது. பின்னாடி ஒருத்தர் நடந்து வருவார், இந்த வழியாக தான் அவன் ஸ்டேஷன் போயிருப்பான். அப்போது 6:33 சிசிடிவி கேமராவிலும் அதான் ஓடுது. 6:33 கொலை செய்யப்பட்டது வந்து 6:38 40 அதுக்குள்ளே தான், அந்த 2 நிமிஷத்தில். சுவாதி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நல்லா படித்து பார்த்தேன். அதில் பவுச் ஆஃப் டக்லஸ்னு வயிற்றுப்பதில் உள்ள ஏரியாவில் 50 கிராமுக்கு ஒரு கட்டி இருக்குது. அதாவது ஒரு சிக்கன் பீஸ் ஒரு லெக் பீஸோட கொஞ்சம் சின்னதுன்னு வச்சிங்க, 50 கிராம் நல்லா கட்டியாக இருக்குது. கிளாத் பிளட்டுன்னு சொல்கிறாங்க, கட்டியான ரத்தம். அந்த ரத்தம் கருப்பையிலும் இல்லை, அதாவது இரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் இல்லை. இதை பற்றி என்ன தான் தெரிஞ்சிக்க ராம்குமாரோட வழக்கறிஞர்தோட ராம்ராஜிட்ட பேசினேன். அவர் அவரோட டாக்டர்கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் செஞ்சாரு. அது கரு கலைக்கப்பட்ட போது விட்டு போன ரத்த கட்டியாக இருக்கலாம், இல்லைனா யாராவது இரும்பு கம்பியால் வயிற்றுப்பதையில் ஓங்கி அடிக்கும் போது இது மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். இதில் இதை வெளியே சொல்ல வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டபோது அவர் சொன்னார், அந்த பொண்ணோட மாண்பை கெடுக்க வேணாம், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை இதை பற்றி நான் மேலும் தெரிஞ்சிக்க நான் வந்து ரொம்ப முனப்பு காட்டினேன். இந்த பவுச் ஆஃப் டக்லஸில் இருக்க 50 கிராம் பிளட் இருக்குல்ல, இந்த கிளாத் பிளட், அது என்னென்னு தெரிஞ்சிக்க நிறைய டாக்டர்கிட்ட நான் பேசினேன். ஒரு 7 டாக்டர்கிட்ட பேசியிருப்பேன். அதே மாதிரி மற்றவங்கள்ட்டையும் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட பேசி அவங்கள்ட்டேருந்து டீட்டெயிலும் நான் கேதர் பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப அனுபவம் உள்ள டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுறாங்க, இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, அங்கே பிளட்டே தங்காது, அது வந்து இது ஒரு சிக்கலானது அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்படி இந்த ரிப்போர்ட்டை கிடச்சிங்கலாம் சொல்லி பயப்படுறாங்க. அதாவது மற்றவங்க சொல்லி என்கிட்ட சொன்னதில் கருவில் தங்குற யூரிட்டஸ் அப்படிங்கிற இடத்துல தான் தங்கும், ஃபிலிப்பின் டூப்பில் வந்து வளர்றதால தாய்க்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அபார்ஷன் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த ரத்த கட்டியால் பின்பகுதி ஃபிலிப்பின் டியூப்புங்கிற பகுதி வந்து 50 கிராம் கட்டினா டியூபே தொங்கி போயிடும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரிஸ்க்கானதுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா பேர் ஷாக் தான் ஆனாங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நான் கூகுளையும் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இதுதான் வருது, எட்டோபி ப்ரெக்னன்சி தான் வருது. எட்டோபி ப்ரெக்னன்சி இல்லாமல் வேறு எப்படி அந்த கட்டி உருவாகும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வந்து ஓங்கி அந்த இரும்பு கம்பியை வச்சு குத்துனா உள்ளார காயம் அந்த கட்டி மாதிரி உண்டாகும், இல்லை யாராவது எட்டி ஃபோர்ஸாக உதைக்கும் போது அந்த கட்டி மாதிரி உண்டாகும், உள்காயம் ஏற்படும்போது உண்டாகும், மற்றபடி உண்டாகாது அப்படின்னாங்க. அது பீரியஸ் பிளட்டும் கிடையாது, அது 50 கிராமில் உருவாகாது. சரியா, சரி நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணு எப்படி எந்த மனநிலை இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க அந்த பொண்ணோட சாட்டை நான் பார்த்தேன். நிறைய சாட்லாம் கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. நான் நினச்ச மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப டல்லாக தான் இருக்குது. அதாவது கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து அந்த பொண்ணோட சாட்லாம் ரொம்ப சோகமாக தான் இருக்குது. அந்த பொண்ணு பிலால்கிட்ட சொல்லுது, 2 ஸ்பூன் தான் கேட்டரை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே மாதிரி வாமிட் வருது அப்படின்னு சொல்லுது. இன்ஃபோசிஸில் வேலை செய்கிற மலருங்கிற பொண்ணு சுவாதிக்கு ஆறுதல் சொல்லுது, என்னென்னு டோன்ட் ஸ்டைன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. பிலால்கிட்ட வந்து கேரசின் டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லுது சுவாதி. கேரசின் டேப்லெட்டுங்கிறது கொடுவேடாக கூட இருக்கலாம். இந்த சார்ஜ்ஷீட்டில் பிலாலும் சுவாதியும் பேசிக்கிறாங்க கன்வர்சேஷனில். அதில் எவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க, June 17 வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இடையில சாட்டே கொடுக்கல, அவங்க பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. சாட்டே கொடுக்கலன்னு வைங்களேன், கடைசியாக June 23 பேசுகிறது தான் கொடுத்துருக்காங்க. இடையில அவங்க பேசவே இல்லை, 18 19 20 21 22 கிட்டத்தட்ட 5 நாள் உள்ள சாட்டை அவங்க மறைச்சிடுறாங்க. அந்த ஒரு வாரம் தான் அந்த பொண்ணு சுவாதி வந்து ரொம்ப டல்லாக காணப்படுது. அதில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது போலீஸ்காரங்க தெரியும், அப்படியே மறைச்சிருக்காங்க. இடப்பட்ட டைமில் தான் இவங்க ரெண்டு பேரும் படத்துக்கும் போகிறாங்க. அந்த டைமில் தான் ஒருத்தன் சுவாதியும் செவ்வல் அரைஞ்சிருக்கான். இந்த கன்வர்சேஷன்லாம் அந்த நடுவில் தான் வந்திருக்கும், அதை அப்படியே மறைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பேசியிருப்பாங்க அந்த கன்வர்சேஷனில். இப்போ சுவாதியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இருக்க வெட்டுக்காயங்களை பற்றி ஆராய்வோம். ஸ்க்ரீனில் போட்டிருக்கல ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டை எந்த டாக்டர் வேணாலும் காட்டி கேளுங்க, இது ஒருத்தனால உண்டாக்க முடியுமா இந்த காயத்தெல்லாம் அப்படின்னு. எல்லாரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. மொத்தம் 7 வெட்டு வெட்டி இருக்கு. அதில் முகவாயில் முன்னால் இருந்து வெட்டப்பட்ட அந்த காயத்தை தவிர மற்ற எல்லா காயமும் உடனடியாக உயிர் போகக்கூடியது. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்குது, வேணுங்கிறவங்க டிரைவில் போட்டிருக்கேன், டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க, இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சிங்க. நான் தமிழில் சொல்கிறேன். இதில் இந்த காயங்களில் லெஃப்ட் சைடு கன்னத்துலேருந்து பல்லோட சேர்த்து இடது காதுக்கு பின்னாலேருந்து வெட்டி மூளையோட தண்டுவடம் வரைக்கும் வெட்டு பதிஞ்சிருக்கு. ரொம்ப கொடூரமான காயம். இதை தான் சுவாதியோட சித்தப்பம் ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல. இதில் இருக்க ஒவ்வொரு வெட்டும் தனித்தனி வெட்டு, மொத்தம் 7 பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க. சுவாதியை வெட்டினதாக போலீஸ் கொடுத்த அருவாலில் நிச்சயமாக இந்த காயத்தை ஏற்படுத்தவே முடியாது. இந்த அருவா ஷார்ப்பாக இருந்தால் கூட எலும்பில் வெட்டும் போது தெரிச்சிடும். முதல் வீடியோவில் ராம்குமாருக்கு எப்படி கழுத்தெடுத்தாங்கன்னு ப்ராக்டிக்கலாக சொல்லி காட்டினால அதே மாதிரி இதையும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இந்த அருவாலில் தான் வெட்டினா அப்படின்னு சொல்லி போலீஸ் கொடுத்த அருவாலில் ரத்தக்கரையே இல்லை, அதில் எந்த டெஸ்ட்டுமே பண்ணல. வழக்குக்காக இந்த அருவா ஜோடிக்கப்பட்டது. இந்த பொண்ணை வெட்டின ஒவ்வொரு வெட்டும் ரொம்ப கொடூரமாக கிளியர் அண்ட் கட்டாக வெட்டியிருக்காங்க. இந்த வெட்டுகளில் 3வது வெட்டை தவிர மற்ற எல்லா வெட்டும் உயிர் போகக்கூடியது. ராம்குமார் மட்டும்தான் கொலையாளின்னு கமிஷனர் டி கே ராஜேந்திரன் சொன்னதால கமிஷனரே சொல்லிட்டாருன்னு அவருக்கு கீழே உள்ளவங்க விசாரணை எப்படி நடத்துவாங்க. கமிஷனர் ராஜேந்திரன் நடந்துட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன்ல தலையிட்டது மிகப்பெரிய தப்பு, விசாரணையோட போக்கே மாத்திரம் அது. கமிஷனர் டி கே ராஜேந்திரன் ஏவன சக்தி அது. ஒரு விசாரணை அதிகாரி விசாரணை நடத்திட்டு இருக்கும் போது அவருக்கும் மேல் அதிகாரி இவன் மட்டுமே கொலையாளின்னு சொல்லும் போது கீழே உள்ள விசாரணை அதிகாரிகள் பின்வாங்கிடுவாங்க. அதனால விசாரணை போக்கே மாறி உண்மை கொலையாளிங்க தப்பிச்சிடுவாங்க.
அதைத்தான் காவல்துறை செஞ்சிருக்கு 2016ல். தான் ஒருத்தனை தேவாங்குன்னு சொன்னதாகவும் செவிலியே அடிச்சனும் பொட்ட பயிலன்னு சொன்னதாகவும் காரி துப்பினதாகவும் காதலன் பிலால்ட்டியோ இல்லை இவங்க நண்பர்கள்ட்டையோ சாட்டில் எங்கேயுமே சொல்லலை. சாட்டில் முழுசாக படிச்சிட்டேன் எங்கேயும் இல்லை இது. ஆனால் பிலால் தன்னோட வாக்குமூலத்தில் இப்படியெல்லாம் சுவாதி சொல்லியிருக்குன்னு அதுவும் ராம்குமாரை பிடிச்ச பிறகு தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 8 நாள் கேப் இருந்தது ராம்குமாரை பிடிக்கிறதுக்கு. அப்போல்லாம் இந்த கதையெல்லாம் இவருக்கு தெரியாது, மறந்துருப்பார். நான் சுவாதியை வெட்டினதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். இது ஒரு கத்தியில் வச்சுக்கிங்க, இந்த கத்தியை வச்சு நான் சுவாதியை வெட்டுறேன், பிடிச்சிக்கிறேன். அதாவது நான் தான் புள்ளிப்பட என் ஃபுல் போஸை கொண்டு வெட்டுறேன், வெட்டுறோம் அப்படின்னு வெட்டுறேன். வெட்டும்போது அந்த பொண்ணு அடிக்க போடுதில் இந்த இடம் அப்படியே அடித்து அந்த பொண்ணு விழுந்துடும். விழும்போது அந்த பொண்ணு இப்படி போய் விழுந்துடும், இப்படி போய் விழும்போது ஒரு மறுபடியும் நான் திரும்ப திரும்ப இங்கதான் வெட்ட முடியும். கீழே விழுந்துச்சுன்னா இப்ப போட்டு அடி அடினு அடிக்கும் போது இந்த பக்கம் தான் மறுபடியும் வெட்ட முடியும், திரும்பி இந்த பக்கம் வெட்ட முடியாது. நான் யாரு சொன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சைடுல 3 வெட்டு இந்த சைடுல 4 வெட்டு முகத்திலேயே மாறி 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 வெட்டி விழுந்துருக்கு. இது எப்படின்னா ஒரு ஆள் திரும்பி வெட்டிருக்க முடியாது, கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் திரும்பி போட்டு வெட்ட முடியாது, இதுல இருந்து ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை திருப்பி போட முடியாது. அப்படின்னா இப்போ இங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன் சுத்தி நின்றுறாங்க, இப்ப இப்படி வச்சுக்கிட்டு வெட்டுறா அப்படின்னு சொன்னா வெட்டுறாங்க. அப்படிங்கும் போது அட் அ டைம்ல எல்லாம் வெட்டும், அந்த பொண்ணோட ஷூ கூட பாருங்க கிழண்டு விழுந்துருக்கும், முட்டி போட்டு தான் விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன், கிழண்டு இருக்கும், அது ஷூ டைப்ல தான் இருக்கும் அந்த செல்ப்பு. அப்படி இருக்கும்போது இதை வந்து ராம்குமார் பண்றது வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா ராம்குமாரோட ஹைட் வந்து 5.1, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் படித்தேன். சுவாதியோட ஹைட் வந்து எங்கேயுமே குறிப்பிடல, ஆனா அந்த சுவாதிங்கிற பொண்ணு வந்து ஒரு கல்லுல சாஞ்சிருக்கும், சின்ன சின்ன கல், அது 3 சென்டிமீட்டரா இருக்கும். அது அளவு பார்த்தா 5.2 to 5.5 வரைக்கும் இருக்கும். அதாவது ராம்குமாரோட அந்த பொண்ணு ஹைட்டு ராம்குமார் வந்து 5.1 தான், ஒரு ஹைட்டான பொண்ணை யாரும் காதலிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ராம்குமாரோட அந்த பொண்ணு குண்டு, இந்த பையன் ஒளியா தான் இருக்கான், இது லவ்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இது ஜோடிக்கப்பட்டதுங்க, இது இந்த வழக்கு ஃபுல்லாக ஜோடிக்கப்பட்டது, ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் மொத்த ஓட்டு. இந்த வெட்டு காயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன், வெட்டு காயம் எல்லாமே மேலிருந்து கீழே தான் விழுந்திருக்கு. ஷூ பிடிச்சி இழுக்கும்போது கரண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஓடும்போதோ எதிர்பாராமல் வெட்டும் போதோ கழல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த செருப்பு வந்து ஷூ டைப்பில் இருக்குது. சுவாதி விழுந்து கிடக்கிற விதம் முட்டி போட்டு விழுந்த வாக்கில் இருக்குது. உயிர் இருக்கும்போது வெட்டியிருந்தால் துடிச்சி காலோட பொசிஷன் மாறி இருக்கும், ஆனால் வெட்டி உயிர் போன பிறகு தான் கீழே தள்ளப்பட்டிருக்காங்க. தரையில் வெட்டிய தடயங்கள் எதுவும் இல்லை. விழுந்த பிறகு வெட்டப்பட்டிருந்தால் நிச்சயம் தடயங்கள் செவுத்தில் இருந்திருக்கும், அந்த கொத்தப்பட்டிருக்கும் அந்த கத்தியோட இது. புரட்டி போட்டு வெட்டியதற்கான ரத்த கரையும் இல்லை. உட்காந்துருக்கும் போது வெட்டியிருந்தால் சேருக்கு அருகில் விழுந்திருப்போம், ஆனால் சுவாதி தூரமாக கிடக்குறாங்க. ராம்குமாரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பற்றி பார்ப்போம். ராம்குமார் சுவிட்ச் பாக்ஸை குத்தி உடச்சான்னா சுற்றி உள்ள போர்டு சுவிட்சு உடஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படியே மொத்த செட்டோட கிழண்டு வரவே வராது, இவ்வளோ ஒயரும் வெளியே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே இன்னொரு முனையில் ஒயர் கனெக்ட் ஆகியிருக்கும். சுவிட்ச் பாக்ஸை பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்டப்பட்டிருக்கு, வெறும் கையால் அன்ஸ்க்ரூ பண்ணுறது முடியாத காரியம், ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னா டெஸ்டர் வேணும். ஒயரை எல்லாம் வெளியே தொங்க விட்டு சுவிட்ச் பாக்ஸை கட்டி ஜோடிச்சிருக்காங்க. ஜெயிலில் ராம்குமார் சூசைட் பண்ணிட்டான்னு நிரூபிக்க ஜெயிலில் இருக்க இந்த ஃபோட்டோவை வெளியிட்டது தமிழ்ச்செல்விங்கிற திருவள்ளூர் மஜிஸ்ட்ரேட் ஜட்ஜி. ஃபோட்டோ எடுக்க சொன்னது நான் தான், ஆனால் யார் எடுத்தான்னு மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜட்ஜே இப்படி இருந்தால் சாமானியனுக்கு நீதி எப்படிங்க கிடைக்கும்? 5 வருஷம் கழித்து, அதாவது நவம்பர் 24, 2021, ராம்குமார் ஷாக் அடித்து சாகலைன்னு ஆதாரபூர்வமாக நிரூபணம் ஆகியிருக்கு. இது மாநில மனித உரிமை ஆணையத்தில் திசுக்கல்ல மின்சாரம் பாய்ந்தது இறந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டாக்டர் நவீன்குமார் என்ன பண்ணார்னா அட்ரிபின் இன்ஜெக்ஷன் அண்ட் அட்ரலைன் இன்ஜெக்ஷன், இது இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் படிச்சிங்க தேடி, எத்தனை தடவைனா 5 நிமிஷத்தில் 4 முறை போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் பேன் செஞ்ச இந்த ஊசியை ராம்குமாருக்கு ஓவர் டோஸ் கொடுத்து சாப்பிடிச்சிருக்காங்க. ஏன் கொடுத்தாருனா ஷாக் அடித்து செத்ததால் இதயம் ராம்குமாருக்கு நின்று போச்சு, அதனால் இதயம் இயங்கிறதுக்காக ஊசி போட்டாராம். இப்போ தான் ஷாக்கே அடிக்கலைன்னு நிரூபணம் ஆகிடுச்சு, பின்ன எதுக்கு ஊசி போட்ட? நீ எல்லாம் ஒரு டாக்டர். ராம்குமாரோட சிறுங்குடல் பெருங்குடல் எல்லாம் காற்றடித்து தான் காணப்பட்டிருக்கு, அதாவது சாப்பாடு கொடுக்காமல் பட்டினியாக போட்டிருக்காங்க, மூச்சை இறுக்கி சாவடிச்சிருக்காங்க, அவனோட ஜட்டியில் விந்து வெளியே இருக்குது ஸ்பேம். விந்து வெளியேற 3 காரணம் தான், 1 செக்ஸ், 2 மாஸ்டர்பேஷன், 3வது வந்து மூச்சை இருக்கும்போது விந்து வெடித்து வெளியேறிடும், நெஞ்சில் நகைக்கீரல் வேறு இருக்குது. இவனை மூச்சை இறுக்கி சாவடிச்சிட்டு விஷ ஊசியை போட்டிருக்காங்க. இவன் முண்டக்கூடாதுன்னு எனர்ஜி இறக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே பட்டினி வேற போட்டிருக்காங்க. பிளானிங் மர்டர் பின்படவில்லை என பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். உங்களோட சந்தேகம் என்னுடைய சங்கம் மர்மமான முறையில் பையனை கொண்டு என்ன பார்த்தீங்க இன்றைக்கி வந்து என் பையனை பார்த்தா சங்கை பிடிச்சி நெரிச்சு இதில் 3 இடத்துல காயம் கட்டுது, அதே மாதிரி இந்த மாறுவில் இந்த இடம் வந்து 2 இடத்துல காயம் கட்டுது. விரிவான விசாரணை நாங்கள் கேட்டுருந்தோம், அதுக்கடுத்து இவ்வளோ ரிப்போர்ட் வந்தது பிறகு நாங்கள் சரியான ரீசனாக நாங்கள் சொல்லுவோம். ராம்குமாரோட அப்பா தன் மகனோட மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் டாக்டரும் ஒருத்தர் இருக்கணும்னு மனு போடுறாங்க. ஆனால் நீதிமன்றம் மனுவை நிராகரிச்சிடுது. நாங்கள் வேணால் எய்ம்ஸ் டாக்டர் தரோன்னு ஆப்ஷன் வேணால் தராங்க,
அவரது பிரேத பரிசோதனையில் தனியார் மருத்துவர் ஒருவரை அனுமதிக்க கோரி ராம்குமாரின் தந்தை பரமசிவன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணை செய்ய வேண்டிய தேவையில்லை என கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம் மனுவை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. கடைசி வர ராம்குமார் படத்துக்காவது நீதி கிடைக்கணும் 10 நாள் வர ராம்குமாரோட குடும்பம் காத்திருந்தாங்க. ஆனால் ராம்குமாரோட பணம் நாரி பணம் கொடுத்த அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கொடுத்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒரே நாளில் கொடுக்குறதா சொல்லி 2 வருஷமாக எடுத்தடிச்சாங்க. சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எடுத்த வீடியோ இருக்கும்ல, அதை இன்னும் கூட கொடுக்கலங்க. கருமம். ராம்குமார் மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர் சுதீர் குப்தா தலைமையிலான 5 பேர் குழுவினர் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் கடந்த 1ஆம் தேதி பிரேத பரிசோதனை நடத்தினர். இந்த நிலையில் ராம்குமாரின் பிரேத பரிசோதனை முடிவுகள், புகைப்படங்கள், ஒளிப்பதிவு காட்சிகளை தங்களுக்கு வழங்க வேண்டுமென ராம்குமாரின் தந்தை பரமசிவன் கொடுத்த மனுவை மாஜிஸ்ட்ரேட் நிராகரித்தார். இந்த நிலையில் தங்களுக்கு பிரேத பரிசோதனை தொடர்பான அனைத்து ஆவண நகல்களையும் வழங்க கோரி இன்னொரு விஷயம், சிறையில் இருக்க கைதிக்கு 90 நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். அதுவரை கைது செய்யப்பட்டவர் வந்து விசாரணை கைதி தான். 90 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணலன்னா நீதிமன்றமே முன் வந்து விசாரணை கைதியை ஜாமீனில் விடணும், நிபந்தனை ஜாமீனில். இங்கே என்னாச்சுன்னா ராம்குமார் தான் கொலையாளின்னு இவங்களால் நிரூபிக்க முடியல. நீ சிறைக்கு வந்து 80 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னும் 2-3 நாளில் உனக்கு ஜாமீன்னு வழக்கறிஞர் ராம்ராஜ் ராம்ராட்ட சொல்லிட்டு வந்தார். ஆனால் பாருங்கள், அடுத்த நாளே ஜெயிலில் வச்சு கொண்டுறாங்க. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை இன்னும் சில தினங்களில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராம்குமார் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். விஜயகுமார் என்ற ஒரு செயலர் இருக்கும் வரை அவருக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. ஏன் நேற்று தான் விஜயகுமார் என்ற செயலரை மாற்றி புது செயலர் வந்திருந்தார். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது வந்து கொலையாத்தான் இருக்க முடியும், கிட்டத்தட்ட கொலையாத்தான் இருக்க முடியும். அதாவது ராம்குமாருடைய பெற்றோர்கள் வந்து என்னை வந்து உன் பிள்ளையை போல பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நான் என் மூத்த பிள்ளையை போல பார்த்துருந்தேன். இன்னும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நிச்சயமாக இதற்கு காரணமான நீதிமன்றத்தை பி என் பிரகாசத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். பி என் பிரகாஷ் தான் இதுக்கு கொலைக்கான காரணம். இந்த கொலைக்கு காரணம் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி பி என் பிரகாஷ் தான் காரணம். அதை நான் ஆணித்தரமாக நிரூபிப்பேன். நிச்சயமாக அதை உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு போவேன். அல்லது இந்த நீதி இந்த நாட்டில் வந்து பட்டியலின மக்களுக்கு நீதித்துறை இல்லையா? பட்டியலை மக்களுக்கு எங்க அப்பா எழுதின அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாதா? அதைத்தான் நாங்கள் கேட்க போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கும் தான், எங்களுக்கும் சேர்த்துனா என் முப்பாட்டம் எழுதி வச்சுருக்கான். நாங்கள் எழுதி வச்ச சட்டம்டா, எங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் இந்த நாட்டில் எங்கே போயிட்டு சேர போறோம். தயவு செய்து இன்னும் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். சங்கராச்சாரியார் பேண்டா வாழவியல் பேர வைப்ப கொலகாரன, நாங்கள் குற்றமற்ற எங்களை வந்து கலத்திருத்திட்டு வருவாயா? கொண்டு காவல்துறை களத்தெடுத்துச்சு, இன்றைக்கு நீதித்துறை கொலை செய்து விட்டது. இது தவிர நாங்கள் வேறு ஒன்றும் செய்ய விரும்பலை. தயவுசெய்து எங்களை பாடியை பார்க்க விட்டா தான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். தயவுசெய்து பாடியை பார்க்காம எந்த கருத்து சொல்ல முடியாது. ஊடகங்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் வாங்க. அதாவது 5 மணிக்கு சிறைத்துறையிலிருந்து எனக்கு கிடைத்த தகவல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது. 5 மணிக்கு சிறைத்துறையிலிருந்து உயிரோடு இருக்கிறார் என்று எனக்கு தகவல் கொடுக்காங்க. எவ்வளவு போக்கிரிகளா இருப்பான், பொய்யர்களா இருப்பான்? இல்ல, நான் எதிர்பார்க்கல. அவருக்கு மிரட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. இதை நான் சிறைத்துறையில் போய் பழைய வழி பழைய வழி கேட்டு வந்துட்டு இருந்தேன் 3 நாட்களாக தொடர்ச்சியாக. 90 நாளில் கொடுக்க வேண்டிய குற்றப்பத்திரிகையை தான் 1.5 வருஷம் கழித்து சப்மிட் பண்ணாங்க. அந்த ஒன்றுமில்லாத குற்றப்பத்திரிகையை தான் நான் டிரைவில் பொதுவில் போட்டிருந்தேன். அது எங்கள் கையில் கிடச்சது 5 மாதத்துக்கு முன்னாடி தான். அதாவது ஒரு பிரச்சனையை நீர்த்து போக செய்யணும்னா காலம் தாழ்த்தணும். அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் தற்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் குற்றவாளி என கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராம்குமார் தற்போது உயிருடன் இல்லாததால் வழக்கு முடித்து வைக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் இன்னொரு விஷயம், ராம்குமார் சிறையில் தற்கொலைன்னு நியூஸ் வந்த உடனே ராம்ராஜ்தோட சிறை அதிகாரிக்கு ஃபோன் செஞ்சார். ஆனால் பாருங்கள், அவரும் போய் தான் சொல்லியிருக்காரு, சார் ஃபுட் பாய்சன் சார் ஓபிக்கு கூப்பிட்டு போயிருக்கோம், அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ கேவலம் தெரியுமா அதெல்லாம்? சார் வணக்கம் சார். புலல் 2 புலல் சரி சொல்லுங்க. நான் வந்து ராம்குமார் வழக்கறிஞர் ராம்ராஜ் பேசுகிறேங்க.
சார் சொல்லுங்க சார். ஏதாவது புலச்சிரையில் ராம்குமார் ஏதோ சூசைட் பண்ணிக்கிட்டதாக தகவல் வருது எனக்கு நியூஸ் ஏஜென்சில இருந்து. சார் அப்படியெல்லாம் இல்லை சார், ஓபி கூட்டு போயிருக்காங்க முடியாம. அப்படியா? ஆமாம் சார், அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானே. இப்போ என்னத்துக்கு என்ன முடியாமல் போச்சு அவனுக்கு திடீர்னு? நேற்று நல்லா இருக்கான் நான் பார்த்துருந்தேனே. அப்படியா சார்? தெரியல சார், ஆக்சுவலாக முடியலன்னு சொல்லி நம்ம டாக்டர் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. என்ன சார், நேற்று நான் வந்து அவனை பார்த்து இன்னும் ஒரு மணிக்கு, நான் ஒரு மணி வரைக்கும் நேற்று அவன் கூட இருந்தேன். அப்படியா? அவரை என்கிட்ட டாக்டர் சொன்னது வந்து ஏதோ சாப்பாடு சரியில்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை, ராபிடா கூப்பிட்டு ஜஸ்ட் வந்து நாங்கள் யார் ஹாஸ்பிட்டல் போனாலுமே வீட்டுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் சார் எப்பயுமே. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்றதுக்காக. நான் இதே தகவல் எனக்கு நியூஸ் ஏஜென்சி கேட்டால் இதே தகவலை நான் சொல்லிடலாம். யார் சார்? இதே தகவலை சொல்லிடலாம். சொல்லிடுங்க சார், ஏன்னா நான் வீட்டுக்கு இதே தகவலாம் சொன்னேன். ஆக்சுவலாக ஓபி போயிருக்காங்க, ஜஸ்ட் வந்து உங்கள் தகவலுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னு மட்டும். ராம்குமாரை சிறையில் தான் கொண்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க ரெண்டு விஷயம் போதுமானது. புழல் ஜெயிலில் ராம்குமார் இருந்த சிறை ஹை செக்யூரிட்டி பிளாக், அதாவது உயர் பாதுகாப்பு அறை. அதில் 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா வேலை செய்யும். நானும் அதே செல்லில் அதே பிளாக்கில் 2016 பிப்ரவரி மாதம் முழுக்க புழல் ஜெயிலில் இருந்தேன், அதே ஐசிடி பிளாக்கில். அப்போ அங்கே சிசிடிவி இருந்ததும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அதை ஆராய்ஞ்சாலே தெரிஞ்சிடும் ராம்குமார் என்ன பண்ணான், சுவிட்ச் பாக்ஸ் உடச்ச வாய்க்குள்ளே சொல்லிட்டான் நான். ஆனால் அதை கேட்கும்போது சிசிடிவி அந்த இடத்துல அப்போ பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் போய் சொல்லிடுறாங்க. அடுத்து ஒரு சிம்பிள் லாஜிக் குவஸ்டின்னு, ராம்குமார் சுவிட்ச் பாக்ஸை உடைக்கும்போது ஓங்கி பலமாக குத்தணும், அப்போ தான் அது உடையும். கைதிங்க வாக்குமூலத்தில் கூட வெடி வெடித்த மாதிரி டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக போர்டில் குத்தி இருந்தால் கண்டிப்பாக கையில் காயம் உண்டாயிருக்கணும், அதில் ஏற்பட்டுருக்கணும். ஆனால் இல்லை, அதை மறந்துடுறாங்க. கையில் காயம் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட இல்லை. இதுலேருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு சிறை கொலைன்னு. சுவாதியோட அப்பா பற்றி கொசுறு செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அது என்னென்னா, சுவாதியோட அம்மா நங்கநாயகி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜிக்கு பெட்டிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க 2016. அவங்க ஃபேஸ்புக்கில் அதை ஷேர் செஞ்சுருந்தாங்க. அதில் என் பொண்ணு பிறந்த உடனே என் ஹஸ்பண்டு விட்டுட்டு போயிட்டான், என் பொண்ணு என் பேரை தான் எல்லா ஐடியிலையும் யூஸ் பண்ணுது, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுது. இப்போ பாஸ்போர்ட்டுக்கு அப்பன் பேரை கேட்டு கேட்குறீங்களே, இது நியாயமானு கேட்குறாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், சுவாதியோட ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே சுவாதி ரெங்ஸ், அதாவது ரெங்கநாயகிங்கிறது சுருக்கி ரெங்ஸ்னு போட்டிருக்காங்க. அப்போது சுவாதி செத்த இடத்துக்கு பிக்னிக் வந்த மாதிரி ரொம்ப கூலாக நின்றுட்டு இருந்த அந்த ஆள் யாரு? அதான் கேள்வி. என்னை எல்லாரும் கேட்குறாங்க, ராம்குமாருக்கு நீங்கள் யார் வக்கீலான்னு. ராம்குமாரோட இடத்துல என்ன நிறுத்தி பார்த்தேன், அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு என் உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருந்தது. ராம்குமாரோட குடும்பத்தை நேரில் போய் பார்த்தேன், அவன் கைதான ரெண்டு நாள்லயே. ராம்குமார் வழக்கறிஞர் ராம்ராஜ் தோழரை நேரில் சந்தித்தேன். ராம்குமார் ஐடியை ஓப்பன் பண்ணேன், சுவாதியோட ஃபேஸ்புக் ஐடியை ஹேக் பண்ணேன், தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் இதை பற்றி எழுதிட்டே இருந்தேன். திடீர்னு என்னை தூக்கி திருச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜாமீனில் வெளிவந்துள்ள திலீபன் மீண்டும் முகநூலில் அவதூறு செய்திகளை பதிவு செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செப்டம்பர் 9 தேதி வரை திலீபனை திருச்சி மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். திலீபனுடைய கைது செய்தால் குறைந்தபட்சம் அவருடைய கைதை அவருடைய வழக்கறிஞருக்கு சொல்லலாம், அல்லது அவர் உறவினருக்கு சொல்லியிருக்கலாம். இதுவரை அவர் கைதை பற்றி யாருக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை. அவர் கைது வந்து இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் வெளிவந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் காவல்துறை செயல்படுவதாக தெரிய வருகிறது. நிச்சயமாக திலீபனுடன் இருக்கும் ஆதாரங்களை அழிப்பதற்காகத்தான் இந்த திலீபனுடைய கைது இருக்கு அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுதோம். என்ன வழக்குன்னா, சாதாரண ஃபேஸ்புக் அவதூறு வழக்கு. 66D Act சும்மா ஒன்றும் போடலை, மெண்டல் பிளாக்கில் போட்டானுங்க. ஃபேன் இல்லை, போர்வை இல்லை, கொசுக்கடி, 24 மணி நேரமும் பூட்டியே இருக்கும். ஒரே ஒரு பெரிய டவுசர் தான் கொடுத்தாங்க, அதுவும் அவுந்து வந்து விழுது. அந்த டவுசரை தான் நைட்டு முழுக்க போர்வையாக போத்திக்கணும். சுற்றியும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க நைட்டு முழுக்க. 20 நாள் இப்படியே தான் இருந்தேன். கையில் வச்சிருந்த பணம், மொபைலு, சேகரித்து வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் ஜாமீனில் வெளியிட்டாங்க. என் மேலே என்ன கேஸ்னா, முஸ்லீம்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்களாம், பிஜேபி வளர விடாமல் நான் தடுக்கிறேன்னா, இதான் அவங்களோட குற்றச்சாட்டு. ஜெயிலேருந்து வெளியே வந்து திருவாரூர் கோர்ட்டில் கையெழுத்து போட்டு வரும்போது கோர்ட்டு வாசல்லையே ஒரு 10 பேர் சேர்ந்து என்னை அடித்து புதர்குள்ள தூக்கி போட்டானுங்க. சரி, அதையும் தாண்டி வந்தால் மாலை மலர் நியூஸ் பேப்பரில் திலீபனுக்கு எய்ட்ஸ், புள்ளிராஜா திலீபம் மகேந்திரன் செகண்ட் பேஜில் பெருசாக போட்டிருக்காங்க ஒரு பக்கத்துக்கு. இதை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. அது தெரியறதுக்குள்ளேயே ராம்குமாரையும் கோலை பண்ணிடுறாங்க, அதோட கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஐயா, ராம்குமாரோட பணத்தை மண்ணல்லி போட்டவங்கள நானும் ஒருத்தேன். அப்போ எனக்கு வயசு 24, இப்போ 29 வயசு ஆகுது. எப்படியாவது அவனுக்கான நீதியை வாங்கணும்னு போராடிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன ராம்குமாரோட ஃப்ரெண்டா? இல்லை. ராம்குமாரோட ஜாதியா? இல்லை. வக்கீலா? இல்லை. ஒரே ஊரா ஒட்டா உறவா? ஒன்றுமே இல்லைங்க. நான் மனுஷன், ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் என்னென்ன கொடுமையை அனுபவிச்சிருப்பான், அவன் எப்படியெல்லாம் மிரட்டியிருப்பாங்க, எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க, அவனை கழுத்தை இருக்கும் போதும் கழுத்தில் ஏறி மிதிக்கும் போதும் அந்த வாயிலா பூச்சி என்னென்னலாம் நினச்சிருக்கும். அதை நினைக்க மனசனாக இருந்தாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். நானாவது பரவாயில்ல, 7 வயசு, இந்த ப்ரெஷரை எல்லாம் தாங்கிப்பேன். ராம்குமாரோட வழக்கறிஞர் தோழர் ராம்ராஜ் ரிட்டையர்ட் நீதிபதி இருக்கார்ல, இப்பையும் வாங்க திலீபன் போங்க திலீபன் அவ்வளோ மரியாதையாக என்ன நடத்துவார். அவருக்கு இதய நோய் வேறு இருக்குது, டெய்லி அத்தனை மாத்திரை போடுவார், நான் நேராக பார்ப்பேன்.
எப்படியாவது இதில் ஜெயிச்சிட்ட திலீப்னு சொல்லுவார். ராம்குமாரை என் மூத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேன், இப்படி கொண்டுட்டானுங்களே பாவீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார், அழுவார். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். கோர்ட்டில் வர ராம்குமார் பற்றியான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு காப்பி என்கிட்ட கொடுத்தவர். அவருக்கு நம்பிக்கையான ஆள் நான் மட்டும்தான். திலீபன், ஒருவேளை நான் செத்துட்டேன்னா இந்த கேஸை எப்படியாவது எடுத்து நீங்கள் ஜெயிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது, சங்கடமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஃபார் ராம்குமார் ட்ரெண்டிங்கில் தான் இருந்துச்சு. ஒரு சேட்டலைட் சேனலும் கண்டுக்கல, மற்றவங்களும் மாநாடு வழியை விடு அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டுக்கு போயிட்டாங்க. ரெண்டு நாள் ராம்குமாரோட ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு தேவை சாமானியனுக்கு மறுக்கப்பட்ட நீதி, அவ்வளோதான். இதை ஒரு சாமானியனாக கேட்குறேன். இன்னைக்கு அதாவது டிசம்பர் 1 ராம்குமார் குறித்தான கொலை வழக்கை மனித உரிமை ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் தடை போடுது. அதுக்கான காரணம் என்னன்னா, ராம்குமார் கொல்லப்பட்டு 1 வருஷத்துக்குள்ள மனித உரிமை ஆணையம் இந்த கேஸை எடுத்துருக்கணும், 5 வருஷம் ஆனதால இது செல்லாதுன்னு தடை போடுறாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்போதான் ராம்குமார் ஷாக் அடிச்சு சாகலன்னு உண்மை தெரிய வந்திருக்கு. அதுக்குள்ள இந்த வழக்கு மூடி மறைக்க நீதிமன்றம் ஆயத்தம் ஆயிட்டு. ராம்குமார் கொன்னதே நீதிமன்றம் தான். ராம்குமார் அப்பாவி, பட்டதாரி இளைஞன், 2 தங்கைகள், தந்தை மகன் அப்படின்னு சிம்பதியா வசனம்லாம் பேச முடியாது, பேசவும் தெரியாது. உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒன்னும் தெரியாத ஒருத்தரை அவங்க தேவாங்கு பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவங்கள கழுத்து அறுத்து நொடுக்கி நொடி அவங்கள பத்தி நெகட்டிவா நியூஸ் எல்லாம் போட்டு கடைசி வரைக்கும் அவங்கள பேச விடாம ஜெயில வச்சு கொள்றாங்கன்னு வச்சிங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறமும் என் தம்பி அப்பாவி, என் அம்மா ஒன்றும் தெரியாதவங்க, என் அண்ணன் நல்லவன், எங்கள் அப்பா அப்புறாணி அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நீங்கள் விடாமல் வருஷ கணக்கில் போராடுறீங்க. ஆனால் யாருமே கண்டுக்கல. உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது மாநாடு வழியை விடுன்னு சினிமாவை ஒரு கூட்டம் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க, எப்படியாப்பட்ட சைக்கோ சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் போட்ட 2 வீடியோவை 30-30 நிமிஷம் முழுசாக பார்த்த ஒருத்தன் இந்த வழக்குக்காக கண்டிப்பாக ஒரு சந்திரு வருவார்னு கமெண்ட் பண்ணுறான். அப்போ நீ என்ன பண்ணுவே? ஜஸ்டிஸ் ஃபார் ராம்குமார்னு ஒரு ஹேஷ்டாக் போகிறதுக்கு சோம்பேறித்தனம். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு தான் நாம் ராம்குமாருக்காக போராடிட்டு இருக்கோம். இன்னொரு டைப் ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு 2 சோகப்பாட்டு, காதல் காட்சி, பிஜிஎம், நல்லா நடிக்கிற நடிகை இவங்கெல்லாம் வச்சு கோடி கணக்கில் படம் எடுத்து வெளியிட்டால் தான் மனிதாபிமானமே வரும். நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட்னு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க, அது சாதாரணமாக கலந்து போயிடுவாங்க. உங்களுக்கு வந்தது மனிதாபிமானம்லாம் இல்லை, போலியான நடிப்பு, அவ்வளோதான். ஜஸ்டிஸ் ஃபார் ராம்குமார் அடுத்த 4வது பார்ட்டோட இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.